கதை நிறைவேற்றிடும் ஸ்ரீவிநாயகா ஏற்றமே என்னாலும் தந்திடுவாய் போற்றியே நின்னையே சரணடைந்தோம் புகழாவும் அளித்திடுவாய் ஸ்ரீ கணபதியே வாழ்ந்திடவே உயர்வெல்லாம் பெற்றிடவே பேரின்ப செல்வமதை நல்கும் தாயே நின்னை வணங்குகின்றோ அனைத்தய துன்பங்களை தீர்ப்பவளே அழியாத இன்பமதை தருபவளே பாசமென்ற கருணை நிலவானவளே பரிவுடன் காத்து ரட்சிக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகையே ஒப்பும் உவமையும் இல்லாதவளே சிம்மமதை வாகனமாய்கொண்டவளே பண்டாசுரனை வதம் செய்திட வேண்டி இந்திரன் செய்த யாகத்தின் புனிதமாக அக்னி குண்டத்திலிருந்து எழுந்த ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே விருப்பமென்ற பாசமதை உடையவளே கொடும் செயலை அழிக்க அங்குசத்துடன் ஜ்வலிப்பவளே நெஞ்சமென்ற கரும்பு வில்லை பெற்றவளே ஐந்து தல் மாத்திரைகளை உடையவளே சிவந்த திருமேனியின் அழகினால் உலகினை மூழ்கச் செய்பவளே அசோக மலர்களை கூந்தலில் சூடி இளமை கொஞ்சுபவளே நிலவு போன்ற நெற்றியிலே கஸ்தூரி திலகமுடன் மல்மதம் இல்லத் தோரணங்கள் போன்ற புருவம் உடையவளே முகப்பொலிவென்ற உள்ளமதில் நீந்திடும் மீன்கள் போன்ற நயனங்களின் நாயகியே மலர்ந்திட்ட பொலிவான நாசியிலே தாரகையின் ஒளி மிஞ்சும் மூக்குத்தியணிந்தவளே சந்திர சூரியர்களை தோளுகளாக அணிந்துமே கோவை பழம் போன்ற அதரங்களுடன் சுத்த வித்தை முளைத்தது போன்ற இருபல் வரிசைகளை கொண்டவளே இரத்தின கலசம் போன்ற ஸ்தனங்களால் ஈசனையே மயங்கச் செய்த மாதாளே நிகரற்ற அழகான இடைதனை உடையவளே முப்பட்டையான மோகிக்கச் செய்யும் மூன்று மடிப்புகளை வயிற்றினில் கொண்டவளே திருவடித்தாமரைகளில்
வணங்குவோர் மன இருளை நகமென்ற ஒளியாலே நீக்குபவளே காமேஸ்வரன் துடையில் அமர்ந்திட்ட அன்னையே சிவத்தின் தத்துவமாகி தனக்கே உரிய துணைவனை அடைந்திட்ட லோகரட்சகியே மேருவின் மையச்சிகரமதில் நிலைத்த ஸ்ரீநகர நாயகியே நிலைத்ததை தந்திடும் சிந்தாமணி இல்லத்தில் இருப்பவளே ஐந்து பிரம்மர்களை ஆசரமாயுடையவளே தாமரை காட்டில் உறைபவளே கதம்பவனவாசியே அமிர்த கடலின் மத்தியில் வாழ்பவளே கடை கண் கருணையதால் இஷ்டங்களை ஈடேற்றி தருபவளே பண்டாசுரனை வதம் செய்திட சக்திசேனையுடன் புறப்பட்டவளே ஸ்ரீசக்கரந்தேரினில் சகல ஆயுதங்களுடன் காணப்பட்டவளே ஜ்வாலாமாலினி சக்தியால் உருவான அக்னி கோட்டையின் மத்தியில் இருந்தவளே பண்டாசுரல் படைதனை அழித்த சக்திகளைக் கண்டு மகிழ்ந்தவளே சர்வாஸ்திர அஸ்திரமதை பண்டாசுரன் விட்டதுமே இரண்யன் இராவணன் சிசுபாலன் என்ற அரக்கர்கள் தோன்றிடவும் கைவிரல் நகனுனிகளா அறிந்த சாவதாரங்களை தோற்றுவித்துமே அசுர வடிவங்களை அழித்து ஆர்ப்பரித்த ஸ்ரீலலிதாம்பிகளே காமேஸ்வர அஸ்திரத்தால் பண்டாசுரனையும் சூன்யா நகரமதை தீயாக்கியவளே பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்களால் துதிக்கப்பட்டவளே சிவனது நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதனை மீண்டும் உயிர்த்தெழச் செய்து அருளிய மாதாவே பவகூட்டமே நினது முகத்தாமரையாகும் கண்டத்துக்கு கீழான இடுப்பு வரை பகுதியே காமராஜ கூடமாகும் இடுப்புக்கு கீழான பகுதியே சக்தி கூடமாகும் மூல மந்திர உட்பொருளின் தானாக இருப்பவளே மந்திரமுக்கூடங்களின் கருத்தாக தன் காரண உருவின் மூன்று பங்குகளாக கொண்டவளே பார்ப்பவர் பார்வை பார்க்கப்படுவதென்ற திரிபுட குலமான மகிழ்வு அமிர்தம் பருகுபவளே சச்சக்கரங்களுக்கு மேலுள்ள அகுல சகசாரத்தில் இருப்பவளே மணிபூரக சக்கரமது சர்வாபரணங்களுடன் மின்னுபவளே மூலாதாரத்தில் சிறப்பாக நிலைத்தவளே
முடிச்சினை பிளந்திடும் சக்தி படைத்தவளே சுதாயனும் அமிர்தமதை நிரம்பச் செய்பவளே புருவத்தின் நடுவில் ஆஜ்ஞா சக்கரத்தின் மத்தியில் இருப்பவளே மின்னலை போன்ற எல்லையற்ற ஒளி படைத்தவளே பாக்ய பூஜை மானச பூஜைகளால் உள்ளம் நெகிழ்பவளே குண்டலினி வடிவமாகி ஜீவசக்தியான உயிரினை எழுப்புபவளே தாமரை இதழ் போன்ற மெல்லிய தேவியே குடும்பம் உயர்ந்திட உயிரினை தரும் சிவபத்னியே பக்தர்களை ரட்சிக்கும் சௌபாகியதாரிணியே சம்புவின் துணைவியே நவராத்திரி தெய்வமான சாரதாவே லக்ஷ்மியே கடாட்சம் தனை தந்திடும் இனிமை திருவுருவே கற்புக்கரசியாகி காலமாயானவளே காகால திங்கள் போன்ற வதனமுடையவளே பொறுமைக்கே தத்துவமான ஞான புதுமலரே குற்றமே அற்றவளான சீலகுணக்குன்றமே தானேயாவற்றுக்கும் ஆதாரமாகி தனக்கு அடிப்படையில்லாதவளே பந்த பாசம் விட்டவளாகி அழுக்காறு அற்றவளே உருவமற்றவளாகி கலக்கமற்றவளே மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவளே அகண்ட ரூபிணியாகி ஆசையை விட்டவளே அழிவில்லாதவளாகி என்றும் முக்தி தருபவளே மாறுதல் இல்லாதவளாகி எப்பொழுதும் தூய்மையானவளே காரணமேயற்றவளாகி குற்றமில்லாத குணமயிலானவளே மதமே இல்லாதவளாகி மதமதை துவம்சம் செய்பவளே கவலையே காணப்படாதவளாகி அகம்பாவம் மற்றவளே பாவமற்றவளாகி பாவமதை தீர்ப்பவளே கோபமே விட்டவளாகி கோபத்தை அழித்து நிற்பவளே சந்தேகம் காணப்படாதவளாகி சந்தேகம் தன்னை அகற்றுபவளே என்றுமே பிறப்பற்றவளாகி பிறவி பெருங்கடன் தீர்ப்பவளே வேற்றுமையே காணாதவளாகி வேற்றுமை களைபவளே நாசமே தீர்ப்பவளாகி அடியாரை மரணபயத்திலிருந்து மீட்பவளே பக்தியில்லாதவரை நீண்ட தொலைவு தள்ளி வைப்பவளே
துர்க்கையானவளே, துன்பமெல்லாம் துடைப்பவளே, அழியாத சுகமெல்லாம் அள்ளியே தந்திடவே, துணையாக வரும் தோஷமற்றவளே, ஸ்ரீலலிதாம்பிகையே, அந்தர்யாகம் பகுர்யாகமென்ற பூஜா வழிகளை வகுத்து தந்தவளே, மந்திர எந்திர தந்திர முறைகளை அளித்திட்டவளே, முதன்மையான ஸ்ரீசக்கரம் போன்ற எந்திரங்களின் இதயமானவளே, அறவோர் உள்ளமதும் தத்துவ பீடங்களையும் ஆசனங்களாய் அடைந்தவளே. மகாயாகங்களால் துதிப்பதற்கு உரிமையானவளே, மகா கல்பமதில் மகேஸ்வரன் செய்திட்ட மகா தாண்டவத்தின் சாட்சியானவளே, 64 கோடி யோகினி கணங்களால் வணங்கப்பட்டவளே, மனுவினால் உபாசிக்கப்பட்ட ஸ்ரீ வித்யா வடிவானவளே, சராச்சர பிரபஞ்சமதின் தாயாகி ஸ்ரீ சக்கரமதில் வாழ்பவளே, பஞ்சபிரம்ம வடிவமாகி சைதன்ய ரூபமானவளே, தியானம் ஜாதா தேயம் என்ற 3 வடிவமாகி நீதிக்கும் அநீதிக்கும் அப்பாற்பட்டவளே, யாவற்றையும் படைத்த பிரம்ம வடிவமாகியும் உயிரெல்லாம் காத்திடும் கோவிந்த உருவமானவளே, அழித்தலை புரிந்திடும் ருத்ர வடிவமாகி மறைத்திடுபவளான ஈஸ்வரியானவளே, சதாசிவ வடிவமாகி அருளினை பொழிந்து 50 செய்கைகளுடன் இணைந்த அன்னையானவளே, சூரிய மண்டல மத்தியில் காணப்படும் காயத்ரியே, பகமாலினி என்ற நித்யா தேவதையானவளே, படைப்பு கடவுள் முதல் புல் புழுவரை யாவற்றையும் சிருஷ்டித்தவளே, அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நெறிகளை அளித்தவளே, ஆதியும் மந்தமும் காண முடியாதவளே, திருமால் நான்முகன் இந்திரனால் வணங்கப்பட்டவளே, வேடங்களால் உணரப்பட்டவளே, விந்தைகள் பல செய்து வாழ்வினை ரம்யமாக்கும் தாயே.
ஆயிரங்களுக்கு தலைவியாகி க்ஷேத்ரஜ்ஞனை பரிபாலிப்பவளே. எப்பொழுதும் வெற்றி தத்துவமாகி அனைவராலும் வணங்கப்படுபவளே. வாக்வாதினி என்ற சக்தி வடிவினள்ளாகி முனிவர்களால் துதிக்கப்படுபவளே. ஸ்வதர்மம் விட்டவர்களை அழிப்பவளே. நினது மகிழ்வினால் பிரம்மாவின் மகிழ்வை ஒரு திவலை ஆக்குபவளே. பராயின்ற சப்தஸ்வரூபிணியாகி அறிவை தன்னுள்ளே நிலை நிறுத்தியவளே. எல்லா பொருட்களையும் தன்னுள்ளே கொண்டுமே அனைத்தைய தேவதைகளுக்கும் சக்திதனை பொழிபவளே. காமனால் துதிக்கப்பட்டு சிங்கார ரசம் நிறைந்தவளே. ஜாலந்தர பீடத்தில் இருப்பவளே. ஒட்டியான பீடத்தில் இணைத்தவளே. பிந்து மண்டலத்தில் வாழ்பவளே. ரகசியையாகத்தால் பூஜிக்கப்படும் தாயே. ஆறு கங்க தேவதைகளுடன் கூடியவளாகி ஆறு குணங்கள் கொண்டவளே. வித்தை அவித்தை என்ற இரண்டு உருவானவளே. அம்மா என அன்புடன் அழைக்கும் ஐ என்ற சொல்லமிதமானவளே. குருகுல தேவியே கௌல மார்க்கமது மனம் கொண்டோரால் வணங்கப்படுபவளே. வேலனுக்கும் விநாயகனுக்கும் தாயானவளே. நந்தினியாய் வந்தவளே. முக்கண்ணியே உணர்ச்சிகளின் வடிவமாகி உணர்வு பிழம்பானவளே. சித்த வித்யா ரூபிணியே. சித்தர்களின் தாயாகி எல்லையற்ற புகழ் படைத்தவளே. விசுத்தி சக்கரத்தில் நிலைத்து சிறிது சிவப்பானவளே. முக்கண்ணுடன் கட்வாங்கம் போன்ற ஆயுதம் தரித்த ஒரு முகத்தாயே. பாயச வண்ணத்தில் ஆசை கொண்டுமே அமிர்தா போன்ற வலிவுள்ள சக்திகளால் சூழப்பட்டவளே. தாகினீஸ்வரி என்ற பெயர் பெற்றவளே. அநாகத கமலம் கண்டு பச்சை இணைந்த கருப்பு நிறம் உடையவளே. இருமுகங்கள் கோரை பற்களுடன் ஜபமாலை அணிந்தவளே. இரத்தத்தில் நிலைத்துமே காலராத்திரி போன்ற சக்திகள் நின்னை சுற்றியிருக்க நெய் நிறைந்த அன்னத்தில் ஆசை கொண்டவளே. ராகிணி என்ற உருவகம் ஆனவளே. Thank you.
கமலத்தில் மூன்று முகங்களுடன் வஜ்ரம் முதலிய ஆயுதங்களை தரித்தவளே, சிவப்பு நிறமுடன் தாமரி போன்றோரால் சூழ்ந்து காணப்படுபவளே, மாமிசத்தில் ஒன்றாகி வெள்ளம் இணைந்த அன்னத்தில் பிரீதியுடையவளே, அடியவரை காத்திடும் லாகினி ஆனவளே, சுவாதிஷ்டான கமலத்தில் இருந்து நான்கு பொலிவு முகங்களுடன் சூலம் போன்ற ஆயுதங்களுடன் பொன்னிறமேனியழாய் கொழுப்பு தரும் தாதுவில் நிறைந்து பத்ரகாளி போன்றோர் இணைந்து நிற்க தைரந்தத்தில் ஆசை கொண்ட காகினி ஆனவளே, மூலாதார கமலத்தில் நிறைந்திருந்து ஐந்து முகங்களுடன் எலும்புடன் இணைந்து அங்குசம் போன்றவை தரித்துமே வரதா போன்ற சக்திகள் புடை சூழ பயத்தம் பருப்பு கலந்த அன்னத்தில் நாட்டமிக்க சாகினி ஆனவளே, ஆக்ஞா சக்கர தாமரையில் நிலைத்தவளாகி வெள்மையுடன் ஆறு முகங்களுமாய் மஜ்ஜை என்ற தாதுவில் நிறைந்து ஹம்சவதி என்ற சக்திகள் சூழ்ந்திட மஞ்சள் பொங்கலில் ஆவல் கொண்ட காகினி ஆனவளே, ஆயிரம் தளங்கள் கொண்ட தாமரையில் வீற்றிருந்துமே எல்லா நிறங்களுடன் ஒளி தந்து சகல ஆயுதங்களை தரித்து சுக்கில தாதுவின் தேவதையாகி எங்கும் திருமுகம் கொண்டுமே எல்லா அன்னங்களையும் ஏற்று யாகினியான அம்பிகையே. ரூபமானவளே, ஸ்வதா வடிவமானவளே, மாயையாயிருப்பவளே, அறிவில் உயிரானவளே, வேதநாதமானவளே, வேத கருத்தினை முனிவர்கள் தெரிவித்த ஸ்மிருதியானவளே, தனக்கே உவமை இல்லாதவளே, புண்ணியத்தின் புகழ் யாவும் தனக்கே உரித்தானவளே, அமைப்பானவளே, காமேசனால் பூஜிக்கப்பட்டு காமகோட்டியாய் விளங்குபவளே, சீஷோட சாட்சரி வித்தையின் இதயம் போன்றவளே, நின் கருணை வேண்டி ஏவல் புரியும் கோட்டி லட்சுமிகளை கொண்டவளே, பிரதமை முதல் பௌர்ணமி வரையிலான பதினைந்து திதி மண்டலங்களில் ஆராதிக்கப்படுபவளே, நின்னிடப்புறம் திருமகளும் வலப்புறம் கலைமகளும் சாமரம் வீசி வணங்கப்படுபவளே,
க்ளீங்கார பீஜ வடிவமான ஸ்ரீபராசக்தியே காமதேனுவாகி இஷ்டமதை தருபவளே புவனமதை தன் வயிற்றில் தாங்கிய ஹிரண்ய கர்ப்ப வடிவானவளே எல்லா உபனிடதங்களாலும் உணரப்பட்டவளாகி நான்கு யுகங்களையும் தன்னுள்ளே கொண்டவளே இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி தோற்றமானவளே சாம்ராஜ்ய பதவி வைகுந்தம் கைலாசம் தனை அளிப்பவளே கொண்டவளே சூரிய வடிவானவளே சுகமெல்லாம் தருபவளே அடியவர்களின் செல்வ குவியல்லான தாயே மரி போன்ற வாசனைகளால் அடையப்பட்டவளே சிந்தித்திடவே முடியாத சீர்மிகு தமிழானவளே கலிதோஷமதை பொக்க வந்த காத்யாயினியானவளே மாதுளம் பூ போன்ற திருமேலியானவளே மான் விழிகள் சுழற்சியதால் மயக்கமதை தருபவளே தாம்பூலம் தரித்த செம்பவளவாய் கொண்டவளே கண்டவரை மயங்கச் செய்யும் மோகத்திருவடிவே நிஷ்டையின் எல்லையில் இருப்பவளே தாமரை கொடி போன்ற புயங்களை உடையவளே தெய்வீ மணமுடன் கூடியவளே உமாயன பாசமுடன் அழைக்கப்படுபவளே கௌரியானவளே கந்தர்வர்களால் வணங்கப்படுபவளே உமா என்ற பரமார்த்த ரூபிணியே நாம பாராயணத்தில் எல்லையில்லா மகிழ்வு கொள்பவளே செம்பருத்தி பூநிறம் உடையவளே யஜ்ஞ வடிவானவளே துதிப்பதற்கு உரிய பர்வத ராஜகுமாரியே மாசற்றவளே சத்திய ஞான ஆனந்த உருவானவளே வயது முதிர்ந்தவளே வரலாறு கொண்டவளே பெரிய நாயகியே அந்தணன் துணைவியே காலத்தின் அர்த்தமாகி காலமாய் ஆனவளே ஈ என்ற அக்ஷர வடிவானவளே இயற்கையாகவே இனிமை பொருந்தியவளே எக்காலமும் உதயமாகி இருப்பவளே கொடையில் நாட்டம் கொண்டவளே தர்மத்தின் இலக்கணமே பெருந்தன்மை வடிவானதாய ஸ்ரீ
மகேஸ்வரியே. இந்திராணியால் துதிக்கப்பட்டவளே, அவரவர் புண்ணிய பாவ அடிப்படையில் வாழ்வை அமைத்து தருபவளே. ஆகாயம் போன்ற அனைத்தய உலகினையும் படைத்தவளே, யாவற்றுக்குமே முதன்மை வடிவான தாயே. தன்னையே அடைய செய்யும் மாதாவே, சகலவிதமான மரண அச்சம் போக்கி சமாதானம் செய்பவளே, அர்த்தநாரீஸ்வர தத்துவமதின் விமர்ச உருவானவளே, சகல பிணிகளையும் போக்கி மனோதிடம் தருபவளே. பிரம்ம ஞானமலராகி கைலாயம் தனில் அமர்ந்திருப்பவளே, ஆத்ம வித்யா தாயாகி நவதுர்க்கை வித்யாயானவளே, உலகின் முடிவு நேரமதில் வரப்போகும் பிரளயமதின் சாட்சியானவளே, பராசக்தி வடிவமாகி பாருக்கே புண்ணிய நிழல் தருபவளே. ஆட்சி செய்வோர்க்கெல்லாம் தலைவியாய் விளங்குபவளே, புனிதமென்ற கனிவு நதியேயாகி பூரித்தே வருபவளே, தான் என்ற அகம்பாவம் அழித்திடவே தக்ஷனின் யாகமதை நாசம் செய்தவளே, மயங்கியவள் போன்று காணப்படுபவளே, மாதிருகாவர்ண ரூபமானவளே, வானவில் போன்று ஒளி படைத்தவளே, இதயத்தில் நிறைந்திருந்து இளமை பொருந்தியவளே, காவிய வர்ணனைகளில் நிறைந்திருப்பவளே, மிகவும் ரகசிய வடிவானவளே, பிரம்மாண்ட மண்டலங்களை வேடிக்கையாக உருவாக்கியவளே, தன்னையன்றி வேறு எதுவுமே இன்றி தனித்து இருந்திடும் தாயே. அடியவர் பசிதீர அன்னமதை தருபவளே, மங்களநாயகியே மனதினில் இறைந்தவளே, உயர்நலம் தந்திடும் உத்தமியே, ராஜாதிராஜர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியான அன்னையே, உலகுக்கே முதன்மையான யாவற்றிலும் சிறந்தவளே, பரிசுத்தத்தின் பரிசுத்தமான அநேக கோடி பிரம்மாண்டங்களை தோற்றுவித்தவளே, மும்மூர்த்திகளுக்கும் முந்தையவளான மூத்தவளே, நற்குணங்கள் யாவற்றுக்கும் நடுநாயகமாக இருப்பவளே. மூவுலகங்களாலும் துதிக்கப்படுபவளே, மூன்று அக்ஷர வடிவமாகிய தெய்வீக திருமலரானவளே, உள்மையும் மகிழ்வுமே ஒன்றாக இணைந்திருப்பவளே,
அகத்தியர் துணைவி லோபாமுத்திரையால் பூஜிக்கப்பட்டவளே. தனது கருணையதால் துவைத திருஷ்டி தீர்ப்பவளே, துவைதத்தினின்றும் இயற்கையாகவே விடுபட்டவளே, பிரம்மாவின் எல்லையற்ற சக்தி வடிவமான வாக்கு தேவதையா, பிரம்மானந்தமென்ற உருவமாக பேரின்பம் தருபவளே. துதிப்பவர் இல்லமதில் மங்களமாய் நிறைந்தவளே, உயர் நலம் அளித்து பெருநிதி தருபவளே, நின்னை நாடி வருவோரை அரசு பீடமதில் அமர்த்துபவளே. ராஜ்யலக்ஷ்மியாய் விளங்கி பொக்கிஷமதை காப்பவளே. மந்தாரப்பூவினில் மிகுந்த நாட்டம் கொண்டவளே, எல்லாருடைய நேத்திரங்களிலும் நிறைந்திட்டவளே, மூச்சினை தந்துமே மூச்சாக இருப்பவளே, மல்லனை கொன்ற மார்த்தாண்ட பைரவரால் போற்றப்பட்டவளே. உயிர்களுக்கும் இந்திரியங்களுக்கும் தெய்வமாயிருப்பவளே, உயிர் சக்தி இந்திரிய சக்திதனை அருளிடும் சர்வசக்தியானவளே, வீரர்களுக்கு பெற்றவளாய் காட்சி தருபவளே, முக்திக்கே ஆதாரமான ஸ்ரீராஜராஜேஸ்வரி சக்திகளுக்கு மூலாதாரமானவளே. சக்கிரமதை சுழலச் செய்பவளே, வேதங்களின் சுவாசத்துடிப்பான காயத்ரியாய் ஜொலிப்பவளே, சொல்லில் அடங்காத புகழினை பெற்றவளே, மனகாழமே காண முடியாதவளாகி அற்புத லீலைகள் செய்திட்டவளே, இயற்கையில் இனிய சுகம் கொண்ட மீனாட்சியே, மகிழ்வு நிலவாக தவழ்ந்திடும் ஞானமழலையே, அறிஞர்களாலும் சாமான்யர்களாலும் ஆராதிக்கப்படுபவளே, தாமரை மலரின் மெல்மைக்கு இடையான புன்னகை வடிவானவளே, அரக்கர்களை அழித்திடவே மன அரக்க குணம் அழிப்பவளே, உலகினையே தன் வயமாக்கிக் கொண்ட காந்த வடிவானவளே, சத்தியமே குருவாகி ஜன்மமதை உயர்வாக்கிடும் சாவித்ரியானவளே, நித்தமும் நிம்மதியை அளித்திடும் சச்சிதானந்தமானவளே. அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் இருப்பிடமானவளே, அறிவு கலம்பகமாக மாந்தரையாக்கிடும் சரஸ்வதியே, சாத்திரங்களை உண்டாக்கியும் சாத்திரங்களால் அறியப்பட்டவளே, தர்மமே உருவான
மங்கள சிவனுக்கு கொடை என்ற இதயமாகிவிட்டவளே. தகை சான்ற அறவோர்க்கு மோக்ஷமதை தருபவளே. தட்சிணாமூர்த்தியின் வடிவமாகி சனகாரிகளால் வணங்கப்பட்டவளே. அன்பே உருவானவளாகி பாசத்தின் எழில் நிலையானவளே. கனிவு மேகமாகி காலமெல்லாம் காத்திடும் மகாகாளியானவளே. அரக்கர்களை அழித்தவளே. விரதங்களில் எல்லையற்ற ஆசை கொண்டவளே. பூஜை செய்வதற்கு உகந்த புனிதமானவளே. மேருவில் நிலைத்திட்ட மேன்மையானவளே. சகல கலைகளையும் ஹாரமாக அணிந்தவளே. மிகவும் புராதனமான புனிதவதியே. இசையில் அளவிட முடியாத ஆசை கொண்டவளே. உயிரிலே நிலைத்திருந்து உயிரையே காப்பவளே. உள்நோக்கில் காணப்படும் ஆன்ம உருவானவளே. அணுக்களில் அணுவேயான பரமாணுவானவளே. பிரம்மசக்தியாகி பிரம்மானந்த வடிவானவளே. முக்திக்கே இருப்பிடமாகி முக்திதனை அளிப்பவளே. எல்லா சக்திகளுக்குமே மூலாதாரமான ஸ்ரீராஜராஜேஸ்வரியானவளே. பிறப்பு இறப்பு முதுமை என்ற துயரங்களை துடைப்பவளே. மோட்ச இன்பம் தந்து அமைதி என்ற அருமருந்து அளிப்பவளே. கடல் சூழ்ந்த பூமி வடிவமான காருண்ய தாயே. எங்குமே நிறைந்திருந்து யாவரையும் தன்வயமாக்கிக் கொள்பவளே. குருமண்டலமாக விளங்கி காமகலா ரகசியம் போதிப்பவளே. மாயையாகி மதுமதி என அழைக்கப்படுபவளே. தத்துவமதை அளித்து சிவம் ஆகிவிட்டவளே. ஆனந்தமதின் உயிர்கலையாகி உள்ளமெல்லாம் பூரிப்பவளே. தில்லை கூத்தன் நடனத்துக்கு ஈடு கொடுத்திட்டதாயே. நந்தி தேவனால் உபாசனை செய்யப்பட்டு நற்கதி தரும் தாயே.
அழைத்திடும் குரல் கேட்டு ஓடோடி வருபவளே அரவணைத்தே பக்தர்களை மகிழச் செய்பவளே காவிய கலைகளின் நாயகியாகி கலைகளின் பெருநதியானவளே சத்தியமென்ற நிலைக்களனாகி சத்தியமாய் நிலைத்து நிற்பவளே என்றும் மகிழ்வுடனே இருந்து பாலகதிரவனாய் ஒளி கூட்டுபவளே தனக்குள் தானே ஆகி தன்னையே மிகவும் ரசிப்பவளே விஷ்ணு மகாசக்தியாகி விஷ்ணுவாகவேயானவளே சமகாரமதில் வெகுவாய் பிரியம் கொண்டவளே எப்போதுமே இருப்பவளாகி அழிவற்ற செல்வங்களின் நாயகியானவளே உலகங்கள் யாவற்றையும் வென்றவளாகி சர்வ குணங்களையும் கடந்தவளே பருவு என்ற மென்பஞ்சு போன்ற உளம் நிறைந்தவளே பாலாம்பிகையாக வந்திட்ட கன்யாகுமரியானவளே சிந்திக்கும் வேளையிலே சிவனரிசாரமான திரிபுராம்பிகையானவளே சாரக சக்கரமதின் அதிதேவதையான திரிபுராஸ்ரீயை வயமாக்கிக் கொண்டவளே சோமசூரிய அக்னி குண்டங்களுக்கும் அன்னையான ஸ்ரீபராசக்தியே முழுமையான அழகு பொருந்தியவளாகி யாவற்றுக்கும் முன்பு தோன்றிய ஸ்ரீ திரிபுராம்பிகையே துன்ப நெருப்பினை அணைத்திடும் அமிர்த மழையானவளே பாபமென்ற பெரும் காட்டை அழித்திடும் பெரும் தீயானவளே தரித்திரமென்ற இலவம் பஞ்சை பறந்திடச் செய்யும் சூறை காற்றுயானவளே முதுமை என்ற காரிருளை நீக்கிடும் வெயில் ஒளியானவளே நல்வினை என்ற கடலுக்கு நிலானவளே அடியவர் உள்ளமான மயூரத்துக்கு மேகமாயிருப்பவளே பிடி என்ற பர்வதமதை தூளாக்கும் வஜ்ராயுதமாய் வருபவளே மரணமென்ற மரத்தினை சாய்க்கும் கோடரியாயானவளே எல்லா ஆபத்துக்களையும் நீக்கி தனதான்யம் தருபவளே சதாசிவன் தர்ம பத்தினியாகி பதிவிரதா தெய்வம் மானவளே வணங்குபவர்க்கு அஷ்ட ஐஸ்வர்யம் அறிவு ஞானம் அளிப்பவளே ஐம்பெரும் யாகங்களில் கரை காண முடியாத பற்றுள்ளவளே சுவாசினி வடிவமாகி சுவாசினி பூஜையால் உள்ளம் சிலிர்ப்பவளே சின்முத்திரையாய் ஞானமுத்திரை வடிவமானவளே
മുക്കുണ ഉരുവമാകി മുക്കുണ കായാരവളെ മുക്കോണമതൈ കണ്ടവളെ അതിശയചരിതം പടൈപ്പവളെ എങ്ങൾ നന്നയെ ആറു ഉപാസനാ വഴികളെ കടന്ത ജ്ഞാനമലരാനവളെ காரணம் பார்க்காமலேயே கருணையை பொழிபவளே அஞ்ஞான இருள் அகற்றும் மெய்ஞான சுடரொளியானவளே ஸ்ரீ சக்கரமதில் வாசம் செய்யும் சகல மங்களங்களின் தாயானவளே ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே சக்தியும் ஒன்றே என்ற உயர் நெறி சாரமதை தருபவளே சொல்லும் விளக்கமும் ஒன்றர தழுவினார் போன்ற சிவசக்தி ஐக்கிய வடிவமே ஸ்ரீ சக்கரமதே மேல் நோக்கும் நான்கு முக்கோண சிவசக்கிரமும் நோக்கிய ஐந்து முக்கோண சக்தி சக்கிரமும் இணைந்திட்டது போன்ற சிவசக்தி ரூபிணியே அழிவற்றவளே நித்த பேரானந்த நிலையானவளே மாதா ஸ்ரீ லலிதாம்பிகையே மாதா ஸ்ரீ லலிதாம்பிகையே மாதா ஸ்ரீ லலிதாம்பிகையே